தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம், என் பேர் கவிதா. நான் கோயம்புத்தூர் சரவணம்பட்டிலேருந்து வரேன். நான் 2017-18 வந்து சென்னை சங்கரையஸ் அகாடமியில் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் ஜாபுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ 5 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பெஸ்ட்டு நான் இந்த வருஷம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய 9th month ப்ரெக்னன்சி. ஆனாலும் டியூ டேட் நெருங்கினாலும் நான் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும்னு, என்ட்ரி மார்ச்சி பண்ணணுன்னு ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ பிரேக் த்ரூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட டீமாக அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ 9th இருக்கிறதுனால ஃபுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா அது மாதிரி? ஸ்டார்டிங் இனிஷியல் டேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. பட் போக போக நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஆனால் வீட்டில் இன்னொரு குழந்தையும் இருக்குது, சின்ன குழந்தை, அதுக்கும் 1.5 வயசு ஆகுது. ஸோ என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. பட் ஆனாலும் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்னோடய எல்லா முயற்சியும் நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம் ரிசல்ட் இப்போ ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் கொடுத்துருக்காங்க? என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஸோ இன்லாஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதுறதில்லை, யாருமே இன்னைக்கு போக வேணாம் அப்படிலாம் சொல்லலை. பட் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு மட்டும் சொன்னாங்க. எல்லாருமே எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உங்களை மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ தடை இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரெக்னென்சி ஆர் உங்களோட வீட்டில் ஏதாவது சுச்சுவேஷன் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு கோலை வந்து நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸையும் நம்ம தாண்டி நம்ம கண்டிப்பாக சக்சீட் பண்ணணும்.